என்ன இத புடி ஆட்டங்கரிக்கு போயிட்டு வரேன் ஓய் போயா போயா இந்த நாய் தள்ளி விடுதே வேண்டா சண்டைக்கு வந்திருக்க நான் வருவேனா ஹே இவ்வளவுதானா டேய் என்ன வந்த திரும்பி போற அட போடினா நியாயம் இருக்கணையா உன் கம்ப விட என் கம்ப நீலமா இருக்கு வெட்டிட்டு வந்தறேன் நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே புரிஞ்சிருக்கறதால நான் கேக்குறேன் அத கொடுங்க எதுக்கு குடுங்க குடு சொல்றேன் இப்படி போடாத உடையே இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது சரியா நான் கூமுட்டேன் வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா எங்க என்னது உன்ன மாதிரி ஞானசூனியங்களுக்கு எல்லாம் இது புரியாதுடா அது மட்டும் இல்ல இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது ஜப்பானா அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே எங்க வாசி அத கொடுங்க இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது அண்ணா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னே என்ன இந்த சீதைய கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னனே செஞ்சாரு அது வந்தற இருங்கங்க நான் சொல்றேன் அட மடையா இது கூட தெரியாதா ஜனகர் வில்ல இப்படி உடைச்சி கல்யாணம் பண்ணாரு இது கூட தெரியாம இருக்க நான் சொன்னா சரியானங்க எப்படி உடைஞ்சு என்னங்க உடைஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான் பிடிக்காம எருமாடு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க குடிக்க வேண்டியது அவனே இல்லடா உன்னை ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டீங்களா ஐயோ எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்டேன் ஏற்கனவே அவன் பானை உடைச்சா அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா ஏண்டா ராம வில்ல உடைச்சானே அவன் லட்சுமண வில்ல உடைச்சானே எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க இந்த ஊருக்குள்ளார இருக்கீங்க இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்க கூடாது இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருங்க போற ஐயோ என் செயின் விழுந்துச்சு ஐயோ என் செயின் உள்ள விழுந்துச்சு அத எடுத்தாங்களே என்ன சென்னாச்சு என் செயின் கிணத்துக்குள்ள விழுந்துச்சு ஐயோ என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள குதிச்சிட்டியே ஏய் எந்த பக்கம் வந்துச்சு அந்த பக்கம் இவ்வளவு பெரிய கிணத்துல எந்த பக்கம்னா அந்த பக்கம்ங்களா எந்த பக்கம் வந்துச்சு இந்த பக்கம் ஏய் கடை சொல்ல போறியா இல்லையா அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல அதோட அங்கட்டு விளையாடுறியா ஒரு பக்கமா விழுகல செயின் இதோ இருக்கு இல்லையே கடை வா வா அந்த குண்டு குதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பொம்பளை என்ன பொசுக்கு இறக்க வந்துமே வா அவளிய ஏப்பா கிணத்துக்குள்ள பண்ணையர் பொண்ணு செயின் விழுந்தா என்ன சங்கிலி விழுந்தா என்ன எது விழுந்தா உனக்கு என்ன என்ன எதுவும் யோசிக்கிறது இல்லையா சொன்னது உடனே குதிச்சிருதா நான் யாருக்கும் கிணத்துல குதிக்கல குளிக்கும் நினைச்சு கிணத்துல குதிச்சேன் எல்லாம் தெரியும்டா தண்ணிக்குள்ள மூச்சு விட்டா முட்டை வெளியே வராமலா போயிடும் நீங்க எதையோ நினைச்சிட்டு பேசுறீங்க உங்ககிட்ட யாரோ இல்லாத போல சொல்லி குழப்பிருக்காங்க தெரியுமா இந்தாங்க துண்டே கொண்டா நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாத யார் சொல்லுப்பா இவனா இருக்குமோ இவனே தான் நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது ஆனா ஒண்ணு பூங்கோதை சொல்லித்தான் பொன்ராஜி கிணத்துல தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை ஆஹா உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா பாத்தீங்களா கிணத்துல ஏண்டா குதிச்சேன்னு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தலை நினைக்கிறீங்களே நீ சொல்றது கரெக்ட் ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாலம் கிணத்துல உழுந்துதான் ஆகணும் எதை வச்சு சொல்றீங்க இப்ப என்ன எடுத்துக்கீங்க பள்ளி கொடுத்துக்க நேரமாச்சு இப்படி சொல்றீங்க நீயா ஏயா எரும மாடு மாதிரி இடிச்சது இல்லாம பசும்பால வேற கொட்டிட்டியே பச்சை குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு பரதாபப்படுவியா பால் போச்சு மோர் போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கே ஒரு செம்பு தானே போச்சு உனக்கு எத்தனை செம்பு வேணும் காசு கொடு வாங்கி தரேன் அடுத்து சரி சரி கோவிச்சுக்கிறாத ஆமா நீயும் பூங்கோதையும் சேர்ந்து பொன்ராசை கிணத்துக்குள்ள குதிக்க வச்சுங்களையே
பின்ன என்னயா பாவம் அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆச்சரியம் வந்தது அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது லோலாய் கிடையாதா வேணா பாரியா பூங்கோத பின்னால அவர லோலோன்னு அலைய வைக்கல என் பேர் வள்ளி இல்ல நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையறேனே என்ன கண்டுக்க மாட்டேங்கறியே முதல்ல அவங்க ரெண்டு பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் லிங்க் ஆயிடலா முதல்ல நம்ம லிங்க் ஆகும் ஒரு யோசனை சொல்லியானா இப்படி செஞ்சா என்ன எப்படி கல குடு யோ ஏய் காதை கடிக்கற தெரியாம பல்லு போட்டுச்சமா இப்ப விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க பொண்டசெல்லே பொண்டசெல்லே தாப்பதுங்க தாப்பதுங்க அன்னைக்கு கிணத்துல உங்களை கலட்ட பண்ணது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் பூங்கோதைய போட்டு செமத்தி அடிச்சிட்டாரு அப்புறம் அதனால பூங்கோதை கோச்சிட்டு அதே கிணத்துல விழுந்து சாவறேன்னு போகுது எவ்வளவு சொல்லியும் கேட்கல எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்னே பூங்கோதை பூங்கோதை என்ன சொல்லுவேன் எது சொல்லுவேன் கையும் ஓடல கால் ஓடல ஏன் இப்படி மூச்சிறக்க ஓடி வர அன்னைக்கு பொண்டராசே போய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிரல அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாரத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா நிஜமாவ சொல்ற ஆமா பெண் என்ன பையா சொல்றேன் இவன் வந்துகிட்டு இருக்கான் சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு ஏய் நில்லு ஓடாத ஆ ஓடுன வேகத்துல வயிறது வரப்புறம் தெரியலையா ஐயோ ரொம்ப குடிச்சிருப்பார் போல இருக்கே இப்படி தடுமாறாரு ஏய் நில்லு ஓடாத விட்டியா வா இரு இப்ப யோ விட்டியா என்ன கெடுத்துறாதேயா கெடுத்துறாதேவா என்ன விளையாறியா பாவன் தற்கொலை பண்ணிக்க போறீங்க காப்பாத்த வந்தா இப்ப பழிய மேல போறியே என்ன விளையறீங்க நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் நீ தற்கொலை பண்ணிக்க போறத தான வள்ளி அங்க சொன்னுச்சு இல்லையே நீங்க சாராயத்தை குடிச்சிட்டு என்ன கெடுக்க போறதா சக்கர சொன்னா அதான் நான் பயந்து ஓடி வந்தேன் ஓஹோ அப்படியே ஏன் அப்படி சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் சொன்னோம் நேரா லவ் ஸ்டார்ட் ஆகுமே ஐயோ சுளுக்கு பிடிச்சிட்டீங்க இந்த இடத்துல ஆ ஏ மடிச்சா நான் தான் இடுப்புல கை வச்சு அடிப்பேன் தெரியும்ல சுளுக்கு எந்த இடத்துலன்னு சொல்ல முடியானே சுளுக்கு எனக்கு இல்ல வாத்தவக யோ சுவர்க்க மாட்டே பெரியவர் போடு பூங்குதக்கி பொடசன கூப்பிடு நீ ஏ கூப்பிடுக பொடசன யாரு அண்ணே பெரியவர் போடு பூங்குதக்கி சுளுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த கதல இங்க விடாத அதுக்கு வேற எல்லாம் பாரு டேய் வாடா வேலைக்கு போலாம் கொஞ்சம் பொறுத்து போலாம் அண்ணே நான் போய் சொல்லனே சத்தியமா சொல்றேன் நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது நான் கிணத்துல பட்ட பாட போறதோ நான் வர மாட்டேன் போ ஐயோ அண்ணே பொன்ராசே அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதுல நேசமா தான் இருக்கும் போயிட்டு வந்திரியா அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா அது டூப் கோஸ்ட் சொன்னா கேளு ஆபத்துக்கு பாவம் இல்ல போய் எடுத்துட்டு வந்துரு போ வாப்பா போய் போஸ்ட் வா பெனர் இரு சூப்பர் இடுப்பு அம்மா இப்பதானே சொன்னே மறந்துட்டம்மா நான் என் மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரக் பாப்பா என்ன வராரோ கடைக்கு வந்திருக்கற அண்டா வெச்சிட்டு எவ்வளவு பணம் வேணும் நான் அண்டா வைக்க வரல சரி இந்த அண்டா இங்க இருக்கட்டும் இங்க இருந்தா கடைய மறைக்குமேப்பா அட எடுத்து வைலே சரி நீங்க போங்க அப்புறம் வந்து வைக்கிறேன் ஏ வாத்தியங்களை உடைச்சே இல்ல உன்னை வெச்சுக்கறேன்டா பாரும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கரந்துனக்கு நான் தருவேன் கோளம் செய் ஏப்பா நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன் நீ என்னமோ மன கணக்கு போட்டு இருக்கிறிய அது ஒண்ணும் இல்லங்க லோட் ஏத்த வெளியூர் போறேன் வர ரெண்டு நாள் ஆகும் சரி வழியில வழி பெரிய சாஸ்தியா இருக்கு ஆமா மாறி நம்ப முடியல இந்த செயினை வச்சு வைங்க இதை ஏன் எங்கிட்டு குடுக்குற உங்கள்ட்ட தான் நம்பிக்கையா இருக்கும் ஆமா அன்னைக்கு அண்டா குடுத்துட்டு போனேன் அது குட்டி குட்டி அது ஒரு குட்டி கதையப்பா அதத்தான் மனசுல வச்சுக்கங்கிறேன் பரதா வர்றேன் அப்பா இந்தாங்க நீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா பூ வாங்கிட்டு வந்தா யாருக்குன்னு சொல்லுங்க டேய் நீ சின்ன பேர் சொன்னா உபரியாது கொண்டா நானே ஆமா யாருன்னு சொல்லுங்க சொல்றேன் என் பொண்டாட்டி வசியப்படுத்த அல்வா பூ வாங்கிட்டு போறேன் எங்க அப்பா அம்மா சொல்லிப்படாத இன்னைக்கு நீ என்ன பண்ற வேற டயர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே இரு நான் காலை வந்து சேர்ந்துறேன் சொன்னது ஞாபகம் இருக்கா நீங்க ஒரு தடவை சொன்ன அப்படி ஞாபகம் வச்சிருப்பேன் நான் வரேன் இருங்க என்ன இப்படியே போனா அப்பா அம்மா உங்களுக்கு சந்தேகம் வராது ஆமா வாய்க்குள்ள வைங்க நல்ல யோசனை சொன்னேன் என்ன வகையா மாட்டீங்க
நீ எங்க உட்கார்ந்திருக்க? நான் உன்ன என்ன சொன்னே? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய கூடாது. நீ வேற டிரைவரை வச்சு லோட் ஏத்திக்க. நான் காலைல தான் வரேன்னு சொன்னீங்க. நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியும்ல? ஏண்டா? அவன லோட் கிடைக்கலன்னு லோலோன்னு அலையனா? நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையா காட்றீங்க. அட நீங்க வேறப்பா. அவன் பொய் சொல்றான். யார் பொய் சொல்றது? இந்த பைட்ல பூவோ இந்த பைட்ல அல்வாவோ இருக்கு. அவர் என்ன பாரு? என்ன தப்பா என்ன பாருல? அட எடுத்து கொடுங்கனே. எடுங்க வெகப்பட வேடுங்க எங்க பாருங்க பூவு பாருங்க தென்னவள்ளி நெய்யர் பாவா இங்க பாருங்க அல்வா எவ்வளவு அல்வா பாருங்க இத பாரா 1000 நாள் குறிச்சி தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன அலஞ்சிட்டு இருந்த அவ்ளோதான் நீ டேய் உங்க பெரிய பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஆசுத்துல இருக்காராம் பணம் கேட்டு விட்டுருக்காரு தரேன் கொடுத்துட்டு வா அப்பா உடம்பல மலமலப்பா இருக்கு நான் திண்ணையில படுத்துட்டு கால மொத பஸ்ல போயிரறேன் மொத பஸ்ல கிடையாது இப்ப ஒரு பஸ் இருக்கு அதல போய் சொல்லுங்க சும்மாறா என்ன சும்மாறா இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க பொண்டாட்டி விட பெரிய பதா முக்கியம் வீடு லோட்ல நான் பாத்துக்கறேன் அட குடுத்து தொலைங்க இந்தடா போங்க இந்தா போங்க பூங்கோதிட்ட ஒரு மேட்டர் பேசண்டி இருக்கு வேணா பெரிய பாவ முதல்ல போய் பாரு உன் பொண்டாட்டி எங்கேயும் போய் மாட்டான் போப்பா முகத்தையே பாத்துட்டு போயிரறேன் டேய் உன்னை பத்தி தெரியண்டா உனக்கு அவ்வளவு போதாது போட அண்ணா முகத்தை பாக்குறான் போட என் பொண்டாடி பாத்திரம் தைக்கிற நேரத்தை பாரு ஒரே ஒரு முத்தம் நானே பேசிக்கிறேன் மருமக நான் இருக்கும்போது மாமியார் வேலை செய்ய கூடாது வேண்டாமா சின்ன புள்ள சாப்பிட்டு படுத்துக்க நான் தேய்க்கிறேமா நீங்க போங்க அத சொல்றல சீக்கிரம் போ அத்தா எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது அது திருட வந்தால அங்க சண்டை போல் இருக்கு அவன கத்துறான் மாமா மாமா கூப்பிடுறாரு அது லொள்ளு நேரம் கிளம்ப தெரியாது நீ சீக்கிரம் வா நல்ல வேலை செஞ்ச சீக்கிரமா தேய்ச்சி விட்டு வந்து சேரு சாப்பிட முடியல என் புள்ள எங்க கஷ்டப்படுறான் என்னடி நீ ஒன்னே ஒன்னு குடுக்க முடியாதுப்பா முடியாது அப்பாடி இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு பூ மட்டும் இல்ல அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற அல்வா அல்வாவா இத பாரு என்ன அது வெறும் இலையா இருக்கு விளையாட்டு காட்டுறியா எங்க போச்சு ஏய் இதுல அல்வா இருந்தது எங்க காணோம் நான் அப்பவே சாப்பிட்டுல இப்ப கேக்குறீங்க எனக்கு அல்வா நேரம் அப்படின்னு தெரியாதாக்கோ சீ காரியத்துக்கு அவங்க தான் புரிஞ்சிக்கல நீமா புரிஞ்சிக்கல நான் உங்களை புரிஞ்சிக்காம இருப்பேனா புரியுதுல ஒண்ணே ஒரு கொடுத்துமா ப்ளீஸ் ஆமா இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது வரும்போது ஒரு மாதிரி மல்லிகை பூ அல்வாவும் வாங்கிட்டு வரது வாங்கிட்டு வந்தல்ல இங்க இங்க வாசல்ல புடிங்கிட்டாங்க சரி சரி கோச்சுக்காத நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன் இப்ப ஒண்ணே ஒரு கூட ஓடி போறேன் அது முடியாது ஏ ஐயர் தான் நாள் குறிச்சிருக்கார்ல கிருஷ்ண ஐயர் கிராஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டியே ஐயர் இதுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டார் கூத்து கூத்து இப்ப நீங்களா போறீங்களா லாத்தி மாமா என்ன கூப்பிட்டு வேணா 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 விடு சரி நீ பாத்திரத்தை கழுவி விட்டு சீக்கிரம் போய் படுத்துக்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாத்தீங்களா மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களே இந்த பக்கம் போய் கை கால உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க அங்க எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் போனா ஊர்க்காரங்க இருப்பாங்க தைரியமா இப்படி போங்க சரி நான் போயிட்டு வரேன் பட் ஒன் திங் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது என்ன காமாட்சி இவன் என்ன வேன்ல போறானா சாவி இங்க விட்டு போயிருக்கான் ஆ அத வாங்கிட்டு போறதா வந்தேன் என்ன இப்படி போனா இப்படி வர்றான் அதானே இந்த ரெண்டு பேர்ல யாருங்க பொண்டாசே ஏய் எனக்கு ஒரு பொண்டாடி தாண்டா ஆமா உனக்கு ரெண்டு பொண்டாடி இருந்தால சும்மாறியா வாய மூடிட்டு வணக்கங்க ஆ அன்னைக்கு செயின் கொடுத்து போனல்ல அந்த செயின குட்டியும் கொடுங்க ஐயோ என்ன ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா ஏன் ரெண்டு குட்டி போட்டுச்சா இல்ல நீங்க செயின் கொடுத்து போனீங்கல அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு என்னது செயின் செத்து போச்சா செயின் எப்படி சார் நான் நம்ப மாட்டேன் டேய் அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனால வாங்கிட்டு போனேன்ல அண்டா குட்டி போடுமா போடாதே
அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன் போனா அப்ப அதே நம்பர் மாதிரி இதே நம்பர் செயின் இப்படி சாகும் டேய் பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு இது நான் நம்ப மாட்டேன் இது ஏமாத்திட்டேன் போலீஸ் போவேன் போலீஸுக்கு போ மிலிட்டரிக்கு போ ஆனா எங்கிட்ட மட்டும் வராத போடா டேய் 10 பவுண்ட் குடுறா டேய் குடுறா இல்ல குடுறா டேய் குடுறா பப்ளிக் கேக்குறா பப்ளிக் கேக்குறா என்ன தகுறாரு ஐயா இவர்ட்ட செயின் கொடுத்தேன் திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான் செயின் செத்து போச்சா இத நல்லா கேளுங்க இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான் அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன் அத இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு கேளு வாங்கிட்டு போனே இல்லையா வாங்குனே அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே யோ அவர் சொல்றது நியாயம் தானே அண்டா குட்டி போடுச்சேன்னு அது மட்டும் வாங்கிட்டு போனல இப்ப செயின் செத்து போச்சுன்னா அது நம்ப வேண்டியதானே சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்குறோம் அந்த செத்த செயினை கொடுங்க அட நான் புதைச்சிட்டேன் புதைச்ச இடத்த காமிங்க நான் தோண்டி எடுக்கறேன் நீ இப்படி கேப்பேன் தெரிஞ்சதா நான் அதை எரிச்சிட்டேன் இந்த அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரத்துற கரைக்கற உன்னை கரைக்கறேன்டா போற பிரதர் மாளிகைமே எங்க போயிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர் நீங்க மாளிகைமே எங்க போறீங்க நானும் கல்யாணம் பண்ணத போயிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் ஆமாங்க ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது கோச்சிக்க மாட்டீங்களே நீங்களும் கோச்சிக்காதீங்க நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படியே ஆமாங்க ஃபர்ஸ்ட் நான் முடிஞ்சு உங்களை பார்க்கறேன் சரிங்க நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பார்க்கறேன் லக்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் பிரதர் நீங்க எங்க இங்க பிரதர் நீங்க எங்க இங்க நீங்க கல்யாணம் பண்ண போல நீங்க கல்யாணம் பண்ண போல நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன் நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன் யார் வள்ளி வா டேய் டேய் வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் நானும் அதே தான் சொல்றேன் வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன் இல்லடா நாங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான் நடத்த பண்ண மட்டும் நீ நினைக்கலாமா டேய் வள்ளி எனக்கு தான் இல்ல வள்ளி எனக்கு தான் வள்ளி எனக்கு தான் வள்ளி எனக்கு தான் நான் சட்டை பிடிப்பேன் நான் சட்டை பிடிப்பேன் வள்ளி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் நீங்க யார சொல்றீங்களோ அவர்தான் கட்டிக்குவேன்னு அதான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இப்ப உங்க ரெண்டு பேத்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளி வராது நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன் ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் இன்ன வரல ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் இன்ன வரல தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே உயிர் பாட்டு வந்ததென்ன